ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகள் இந்த திட்டப்பணிகள் குறித்த விளக்கங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக தற்போது ஈரோட்டில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக பெருந்துறையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த திட்டப்பணிகளை விரைவில் முடிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் உறுதியளித்திருந்த சூழ்நிலையில் தற்போது அதற்கான ஆய்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டப்பணிகளுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் எந்த நிலையில் இருக்கின்றது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எடுத்து கூறி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருந்துறை கிரே நகரில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், விவரம் என்ன? விஷ்ணு, கடந்த 3 நாட்களாக கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பல்வேறு அரசு மற்றும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமை வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கலந்து கொண்ட முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக ஈரோட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் நடைபெற்று வரக்கூடிய அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது கடந்த 2019 துவங்கப்பட்டிருந்த நிலையில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தினுடைய மக்கள் பெறக்கூடிய வகையில் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது சுமார் 1856 கோடி ரூபாய் செலவிலானது செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த காலிங்கராயன் அணைக்கட்டு பகுதியிலிருந்து இந்த அணை அந்த அவிநாசி அத்திக்கடவு நீர்த்திட்ட பணிகளான தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 90% பணிகளானது நிறைவேற்றப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பெருந்துறைக்கு செல்லுகின்ற வழியில் இப்பணி குறித்த ஆய்வினை தற்போது நேரடியாக மேற்கொண்டு வருகிறார். பெருந்துறையை அடுத்திருக்கக்கூடிய இந்த கிரே நகரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அவிநாசி அத்திக்கடவினுடைய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு அங்கு நடைபெற்று வரக்கூடிய 4வது நீர் உந்து நிலையத்தை முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் பணிகளினுடைய நிலை மற்றும் எப்பொழுது பணிகள் முடிக்கப்படும் மற்றும் பணிகளை விரைந்து முடிப்பது தொடர்பான அதிகாரிகளிடம் அவர் கருத்தையும் ஆலோசனையும் வழங்கி வருகிறார். விஷ்ணு, ஈரோடு மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது குறித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நமது செய்தியாளர் பாண்டிராஜ் வழங்க கேட்டோம். நன்றி பாண்டிராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு.